அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்கறோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ஜூலை 18. சோ இந்த சார்ட்ல எவ்ரி டே 12 pm க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை அப்சர்வ் பண்ணுவோம். சோ இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா 8000 பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கு மார்க்கெட் அந்த ரேஞ்ச்ல டிரேடிங் வந்து போயிட்டு இருக்கு. சோ மார்னிங் மார்க்கெட் கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல என்ன கால் வருதோ அத தான் ரொம்ப நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி டிரேடிங் வந்து பண்றோம். அந்த சார்ட்ல என்ன மாதிரி வருதுன்னு. சோ இப்போதைக்கு பை கால்ல போயிட்டு இருக்கு. சோ நமக்கு நெக்ஸ்ட் கால் வந்தா செல் கால் தான் வரும். அது எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 145 மேல ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா 8000 மேல பிரேக் அவுட் பண்ணி மேலெல்லாம் ட்ரேடிங் போச்சு. பட் ஆனால் மார்க்கெட் ரொம்ப ட்ரேட் பண்ண முடியல. அங்கேருந்து ஃபுல்லா ஒரு டவுன்ல இறங்க ஆரம்பிக்குது. 8000 கீழே வருது. இப்போ 145 அப்புறம் பாருங்க ஒரு கண்டினியூஸா ஒரு லாஸ்ட் ஒரு 10 கேண்டில் டவுன்ல இறங்கிக்கிட்டே வந்ததுல டவுன் செட் பிரேக் அவுட். அந்த டவுன் செட் பிரேக் அவுட்ன்றனால நமக்கு செல் காலா சேஞ்ச் ஆயிட்டு நீங்க இப்போ க்ரூட் ஆயில செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைனா வந்திருக்கு. கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேல இருக்க லைன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கும் ஒரு சேஃப் ட்ரேட் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்றேன். ஸோ இதுல என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 20 பாயிண்ட். நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் டார்கெட் கூட எய்ம் பண்ணலாம். அது 40 பாயிண்ட்ல இருக்கு. ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 ரேஷியோல ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லைவ் மார்க்கெட்ல கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். ஸோ இது நம்ம வந்து மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ரீசனும் இருக்கு. ஏன்னா மார்னிங் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கமாடிட்டி பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. எப்பயுமே ஒரு 12 pm அப்புறம் ஸ்டார்ட் பண்ணல கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், வால்யூம் ஸ்டார்ட் ஆகும், ஃபாரின் மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும். இப்ப கூட பாருங்க 145 இந்த 130 யூரோப்பியன் மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா பூஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்துல நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகி ஒரு கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்ல. அது கண்டிதான். ஏன்னா முக்காசி ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். பட் அப்ளை பண்ற டைமிங்கும் இருக்கு. ரொம்ப ஸ்லோவான ஸ்டாக்ல அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப மோசமான டைமிங்ல போயிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. எப்பயுமே வந்து நல்ல டைமிங்ல அப்லோட் பண்ணும்போதே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படிதான் நமக்கு நல்ல ஒரு டைமிங்ல ஒரு 145 அப்புறம் செல் கால் வந்திருக்கு. வந்திருக்க இந்த கால் 20 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 ஆக போகுது. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 minutes பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது, டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 157 மார்க்கெட் நல்ல டவுன், 7965 7949 வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2:00 பாருங்க நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்க ஓன் ட்ரேடே பண்ணிக்குவீங்க, இல்ல இதுல வர ட்ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணி என்னால் என் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ண முடியும்னாலும் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலா வச்சுக்கிட்டு நீங்க ஓன் ட்ரேட் பண்றனாலும் பண்ணிக்க முடியும். இல்ல இதுல வர கால்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்ல ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீடைல் அனுப்புறோம். பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.